திரு விஜய் முரளி அவர்களுக்கு படத்துடைய கதாநாயகன் கதாநாயகி இருவரும் சேர்ந்து சிறப்பாக சிறப்பு செய்ய போகிறார்கள். செயற்குழு உறுப்பினர் 9வது முறையாக எல்லாருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் சங்கத்தில் சமீபத்தில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது. அதில் வந்து நிறைய வாக்குகள் பெற்று தயாரிப்பாளர் நலம் காப்பு அணி வந்து ஜெயிச்சு வந்தது, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த அணியோட முதுகெலும்பாக இருந்து இந்த வெற்றிக்கு காரணகர்த்தாவாக இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்களை இங்கு உங்கள் கரவொலியோடும் வரவேற்கிறோம். அதே மாதிரி ஆர்கே சுரேஷ் அவர்கள் எதை சொன்னாலும் அது கரெக்டாக நியாயமாக இருந்ததுன்னா எடுத்து செஞ்சு அதை தீவிரமாக அதை செஞ்சு முடிக்கிறதுல ஒரு வல்லவர். அவர் வந்து ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் துணைத்தலைவராக நின்று ஜெயிச்சிருக்கிறாரு, அவரையும் வரவேற்கிறோம். அடுத்தது சவுந்தர பாண்டியன், இவர் கவுன்சில் சவுந்தர்னு சொல்லுவாங்க. இவர் தான் விஜயும் அஜித்தையும் வச்சு ஒன்றா சேர்த்து ஒரு படம் பண்ணார் ராஜாவின் பார்வையில். அதாவது எம்ஜிஆர் சிவாஜிக்கு கூண்டு கிளி மாதிரி விஜய்க்கு அஜித்துக்கு அந்த ஒரு படம் தான். இதுக்கப்புறம் சேர்ந்து நடிப்பாங்களான்னு தெரியாது. அந்த பெருமைக்குரியவர் தான் அந்த சவுந்தர். அவர் இங்கே வந்திருக்குது, வரவேற்பு இருக்குது. அதே மாதிரி ஜாக்வார் தங்கம் அவர்கள், எந்த படம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆடியோ ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, பூஜையாக இருந்தாலும் சரி, அதை வந்து மனசார வாழ்த்துறதில் அவருக்கு நிகர் அவர் தான். அவரையும் இங்கே வரவேற்கிறோம். அடுத்ததான் ஐயா தமிழருவி மணியன் அவர்கள். இப்போ ரொம்ப நாள் கழித்து சினிமா மேடையில் நம்ம அவரை பார்க்குறோம். ஏன்னா அவரோட கூட்டங்கள், அவரோட பேச்சுக்கள்லாம் வேறு இடத்துல தான் இருக்கும். அது எல்லாருக்கும் அவருக்கு இங்கே எத்தனை பேர் ரசிகர்கள் இருக்குங்கன்னு தெரியல. அவரோட பேச்சுக்கும் அந்த புக்குக்கும் வந்து அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. அதில் நானும் ஒருவன். அவரை வரவேற்கிறதில் இந்த படக்குழுவினர் சார்பில் பெருமை அடைகிறோம். அப்புறம் கஞ்சா கருப்பு அவர்கள், நிர்வானந்த வாரியார் பேரமாதிரியே வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, அவரையும் வரவேற்கிறோம். அப்புறம் வளரும் இளம் கதாநாயகர்கள் நம்ம சிவன், விஷ்ணு, அப்புறம் சவுந்தர், இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நடிக்காத படத்துக்கும் வந்து ஒரு வாழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு மனசோடு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் நம்ம முதல்ல கைத்தட்டணும். ஏன்னா அவங்கவுங்க நடித்த படத்துக்கு நிறைய ஹீரோ ஹீரோயின் வரமாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து இவங்க நடிக்காத படத்துக்கு வந்திருக்காங்கன்னா உண்மையிலே பெருமைக்குரியவர்கள் தான் அவங்க. அதாவது இந்த படத்தோட கதாநாயகி நம்ம பாராட்டி ஆகணும். அவங்க போட்டிருக்க காஸ்டியூம் வண்டி இல்லை. அவங்க வந்து இப்போ வெளியூர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு. நிறைய ஹீரோயினி இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ப்ரொமோஷனுக்கெலாம் வர்றதில்லை. அதில் மீறி வந்திருக்கிறாங்கன்னா உண்மையில் நம்ம பாராட்டுக்குரியவங்க தான் அவங்க. அப்புறம் கதாநாயகன் ஜீவா, ஒரு விஷயத்தை பேசுனீங்கன்னா அந்த ஆளை தெளிவாக புரிகிற மாதிரி பேசுகிறதுல ஒரு இருக்கிற கதாநாயகரில் எவ்வளோ விரல்விட்டி என்ன இல்லை, அதில் ஜீவாவும் ஒருத்தர். இன்னமும் ஒரு லொல்லு சபா ஜீவான்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியுது. இந்த படம் வந்து ஒரு சின்ன ஒரு மாறுபட்ட படமாக இருக்கும். அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை நோக்கி இந்த படம் இருக்கும். தயாரிப்பாளர் பன்னீர்செல்வம் அதே மாதிரி தான், அதிகமாக பேச மாட்டார் நரசிம்மராவ் மாதிரி. ஆனால் என்ன சொல்ல வர்றாரு அந்த சொன்னோம்னா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவர் இந்த படத்துக்கு ரொம்ப பேருதவியாக இருந்திருக்கிறாரு. அதனால் இயக்குனர் இப்ராஹிம் வந்து அவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ராஹிம் தான் இந்த படத்தை எடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம வந்து உங்கள் சார்பில் வந்து பாராட்ட தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி யார் பேராது விட்டுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, இசையமைப்பாளர், கேமராமேன், எடிட்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், அதே மாதிரி இந்த டான்ஸ் மாஸ்டர் ராதிகா அவர்கள் இந்த படத்துக்குன்னே அவங்க பிறந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பட்ஜெட் படங்களுக்கு எங்கே இருந்தாலும் அவங்கள தான் கூப்பிட்டு வந்து டான்ஸ் மாஸ்டர் ஆக்கிறாங்க. ஸோ பணமே வாங்காமல் படம் பண்ணுவாங்க போல இருக்கு. அதனால் அவங்களுக்கு நம்ம கைத்தட்டிய பாராட்ட தெரிவிச்சுக்கோம். இதெல்லாம் மீறி இன்றைக்கி காலையிலேருந்து நிறையா மழை பெஞ்சிட்டே இருந்தது, இப்போ வரைக்கும் பெஞ்சிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி பட்ஜெட் படங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட கேமராவை தூக்கிட்டு இங்கே வந்திருக்கிற ஊடகத்துறைக்கு நம்ம முதல்ல வந்து நன்றியை தெரிவிச்சுக்கணும். அதே மாதிரி பத்திரிகையாளர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், இணையதள நண்பர்களுக்கும், புகைப்பட கலைஞர்களுக்கும் நாங்கள் எங்கள் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் கொஞ்சம் ஜாலி மூடில் இருக்காங்க, நீங்கள் இங்கே பார்க்கும்போதே தெரியும். ஏன்னா கதாநாயகிகளை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்தால் இவங்க ரொம்ப சோகத்தில் இருப்பாங்க ஃப்ரண்ட்டில் உட்காந்து. அந்த அம்மா நிறைய ஃபோட்டோக்குன்னே
இப்போ வந்து போஸ்ட் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த ஃபங்க்ஷன் ஃபோட்டோ எடுக்கிறாங்களோ இல்லையா கதாநாயகி ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாலை வேளையில் உங்கள் அனைவரையும் இந்த கொம்பு படத்தின் ஆடியோ விழாவிற்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் இருகரம் குவித்து மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு வருக வருக என்ற வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.